இது சூப்பர் 30. இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் லட்சணையின் நிறம் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் லட்சணையின் நிறம் மாற்றப்பட்டது. அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதித்திட்டத்தின் முன்னோட்டம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சியின் லட்சணை அண்மையில் நிறம் மாற்றப்பட்டது. சிவப்பு வண்ணத்திலிருந்து காவி நிறத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். உலக பொதுமறை தந்த வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசினார்கள் என்றும் தமிழ்நாட்டு ஆளுமைகளின் சிலைகள் மீது காவி பெயிண்ட் ஊற்றி அவமானப்படுத்தினார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாஷவாணி என சமஸ்கிருதமயமாக்கினார்கள் என்றும் பொதிகை என்ற அழகிய தமிழ்ச் சொல்லையும் நீக்கினார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது தூர்தர்ஷன் லட்சணையிலும் காவிக்கரையை அடித்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தேர்தல் பரப்புரையில் நாம் சொன்னது போன்றே அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதித்திட்டத்தின் முன்னோட்டம்தான் இவை என்று கூறியுள்ளார். இந்த ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை மக்களவைத் தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து காவல் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி சாந்தகுமார் உயிரிழந்ததாக வெளியான செய்தி அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது பிரேத பரிசோதனையில் உடம்பில் இரத்தக்கட்டு, வீக்கம் உள்ளிட்டவை இருந்ததாகவும் கூறப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அதிகரித்து வரும் காவல் மரணங்களை தடுக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் காவல் மரணங்கள் குறித்த திரைப்படங்களை பார்த்துவிட்டு தன் மனம் அதிர்ந்து போனதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீலிக்கண்ணீர் வடிப்பதாக விமர்சித்துள்ளார். பொதுமக்களிடமும் விசாரணை கைதிகளிடமும் சட்டத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் என்று காவல்துறைக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியால் தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடுத்துவா மற்றும் சிறுதானா கிராமங்களில் இயங்கி வரும் சில கோழிப்பண்ணைகளில் வாத்துகள் அடுத்தடுத்து இருந்தன. அவற்றை ஆய்வு செய்தபோது H5N1 என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து நோய் பாதித்த வாத்துகள் கொல்லப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான படந்தாளுமூடு சோதனைச் சாவடியில் தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கேரளாவிலிருந்து வரும் சரக்கு வாகனங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்புக்கு பிறகே தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. கோவை மாவட்டம் வாளையார் சோதனைச் சாவடியில் கோழி ஏற்றி வரும் வாகனங்களை கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து அனுப்புகின்றனர். இங்கிருந்து போன கோழி தீவனமோ கோழியோ முட்டைகளோ கொண்டு போன வாகனங்கள் சுத்தம் செய்யப்பட்டு வந்திருக்கான்னு செக் பண்றோம். அங்கிருந்து வரும்போது எந்த உயிரோடு இருக்கிற கோழிகளோ வாத்துகளோ இங்கிருந்து வர அனுமதிக்கிறது இல்ல. தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சோதனைச் சாவடி வழியாக வரும் அனைத்து வாகனங்களும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்ட பிறகே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்தியில், உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் மிக அதிகமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 41.2 டிகிரி செல்சியஸ், வேலூர் திருச்சியில் தலா 41.1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என கூறப்பட்டுள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் 23ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23, 24 ஆகிய தேதிகளில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.
கடலூர் மாவட்டம் வடலூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வள்ளலார் சர்வதேச மைய பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 3.42 ஏக்கர் பரப்பளவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த சர்வதேச மையத்தில் தியான மண்டபம், மின் நூலகம், வள்ளலாரின் கொள்கைகளை எடுத்துரைக்கும் தகவல் மையம், நிகழ்வரங்கம், முதியோர் இல்லம், வெளிநாட்டு ஆய்வு மாணவர்களுக்கான விடுதி ஆகியவை அமைக்கப்படுகிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த கட்டுமானம் வள்ளலாரின் தத்துவத்துக்கு எதிராக இருப்பதாக கூறி பார்வதிபுரம் மக்கள் கட்டடத்துக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் போராட்டம் காரணமாக வள்ளலார் சர்வதேச மையம் கட்டும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன. காவல்துறை பாதுகாப்புடன் கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடையூர் அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த கோயிலில் சித்திரை வசந்த உற்சவம் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் திருத்தேரில் எழுந்தருளினார். தீபாராதனையை தொடர்ந்து தருமபுரம் ஆதீனம் முன்னிலையில் ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். நான்கு மாட வீதிகளில் தேர் பலம் வந்து பின்னர் நிலையை அடைந்தது. சித்திரை தேர் திருவிழாவில் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மகாவீர் ஜெயந்தியை ஒட்டி நெல்லை மற்றும் வேலூரில் உள்ள ஜெயின் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அரச குடும்பத்தில் பிறந்த மகாவீரர் ஆடம்பர வாழ்வை துறந்து தனது செல்வங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு தானமாக வழங்கினார். அவரின் பிறந்த நாள் மகாவீர் ஜெயந்தி என கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் நெல்லையில் டவுன் கீழ ரத வீதியில் உள்ள ஜெயின் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து மகாவீரர் படத்துடன் அலங்கரிக்கப்பட்ட ரத ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சமண சமூக மக்கள் திரளானோர் பங்கேற்றனர். இதேபோன்று வேலூரில் உள்ள ஜெயின் கோயிலிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் மகாவீரர் சிலை மற்றும் திருவுருவ படத்துடன் கூடிய அலங்கரிக்கப்பட்ட ரத ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தின் போது உயிர்களை கொல்லக்கூடாது, மது அருந்தக்கூடாது என்ற மகாவீரரின் கொள்கைகளை கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வெப்பத்திலிருந்து தப்பிக்க சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் படையெடுத்து வரும் நிலையில் உதகையில் உள்ள படகு இல்லத்தில் கூட்டம் அலை மோதியது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் பொதுமக்கள் புழுக்கத்தில் உள்ளனர். இந்நிலையில் தொடர் விடுமுறை மற்றும் பள்ளி விடுமுறை காரணமாக ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருகின்றனர். இதில் மலைவாசஸ்தலமான நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் தொடங்கியுள்ளது. இதனால் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா மலைச்சிகரம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் காலை முதலே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக உதகை படகு இல்லத்தில் கூட்டம் அலை மோதியது. இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து முன்பதிவு செய்து மிதிப்படகு, இயந்திர படகு, துடுப்பு படகு, அதிவேக படகுகளில் பயணிகள் சவாரி செய்து மகிழ்ந்தனர். மேலும் தங்களது சொந்த ஊரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் உதகையில் குளுகுளு சீசன் மனதிற்கு இதமானதாக இருந்தது என்று சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நீங்களும்
சேலத்தில் உள்ள உயிரியல் பூங்காவில் கோடை வெப்பத்திலிருந்து விலங்குகளை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் ஏற்காடு மலையடிவாரத்தில் குறும்பப்பட்டி உயிரியல் பூங்கா உள்ளது. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இப்பூங்காவில் புள்ளிமான், கடாமான், குரங்கு, முயல், முதலை, மலைப்பாம்பு உள்ளிட்ட 222 வகையான விலங்குகள் மற்றும் பறவைகள் உள்ளன. சேலம் மற்றும் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இங்கு வருகை புரிகின்றனர். தமிழகம் முழுவதும் தற்போது கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் விலங்குகளை குளிரூட்டும் வகையில் தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுகிறது. இதில் கடாமான்கள் உள்ள இடத்தில் ஸ்ப்ரேலிங் வாட்டர் முறையில் இடைவிடாமல் நீர் தெளிக்கப்படுகிறது. இதேபோல் புள்ளிமான்களுக்கும் குரங்குகளுக்கும் கோடை வெப்பத்தை குறைக்கும் விதமாக தர்பூசணி, முலாப்பழம், வெள்ளரிக்காய் வழங்கப்பட்டு வருகிறது. ராஜஸ்தானில் நடந்த சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வந்தவர்களின் வேன் மீது லாரி மோதிய விபத்தில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் தங்கிரி பகுதியில் சனிக்கிழமை திருமண நிகழ்வு நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக ராஜஸ்தான் மாநிலம் துகர்கான் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வேனில் சென்றனர். திருமணம் முடிந்து அவர்கள் அனைவரும் அதே வேனில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜலபர் அருகே சென்றபோது அவர்கள் சென்ற வேன் மீது அதிவேகத்தில் வந்த லாரி ஒன்று பயங்கரமாக மோதியது. இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 7 பேர் இறந்தனர். மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் 18 முதல் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ராஜஸ்தான் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாம் பார்ப்பது ஒன்றும் இரு குழுக்களுக்கு இடையேயான மோதல் அல்ல. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் உள்ள கடில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி கோயிலில் ஆண்டாண்டு காலமாக நடத்தப்படும் அக்னி சண்டையாகும். ஒவ்வொரு ஆண்டும் கடில் துர்கா பரமேஸ்வரி கோயிலின் திருவிழா ஏப்ரல் மாதத்தில் 8 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக துர்காதேவியை சாந்தப்படுத்தும் வகையில் அக்னிகேலி திருவிழா நடத்தப்படுகிறது. தீமிதிப்பில் பங்கேற்ற பக்தர்கள், கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இரு குழுக்களாக பிரிந்து பனை ஓலைகளில் தீ வைத்து ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து சண்டையிட்டனர். வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து மணிப்பூரில் 11 வாக்குச்சாவடிகளில் திங்கட்கிழமை மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் உள்ள 102 மக்களவை தொகுதிகளில் கடந்த 19 தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெற்றது. இதில் மணிப்பூரில் 2 தொகுதிகளுக்கும் அன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்போது குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடிகளில் மிரட்டல் மற்றும் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. குறிப்பாக கிழக்கு இம்பால் மாவட்டத்தின் மொய்ரங்காம்பு சாஜிப் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி அருகே வாக்குப்பதிவின் போது மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கியால் சுட்டனர். அங்கிருந்த வாக்காளர்கள் அலறி அடித்து ஓடினர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சேதப்படுத்திய சம்பவங்களும் நடைபெற்றன. இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து மொத்தம் 47 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என அம்மாநில காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் 11 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மணிப்பூரில் கடந்த வெள்ளியன்று நடைபெற்ற தேர்தலில் 72 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தது. இந்தியாவில் மருத்துவ காப்பீடு எடுப்பதற்கான அதிகபட்ச உச்சவரம்பு நீக்கப்பட்டுள்ளது. இதுவரை 65 வயது வரை உள்ளவர்கள் மட்டுமே மருத்துவ காப்பீடு எடுக்க முடியும் என்பதை இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையம் தளர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மருத்துவ காப்பீடு வழங்கும் நிறுவனங்கள் மூத்த குடிமக்களுக்காக பிரத்யேக காப்பீடு திட்டங்களை செயல்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தவிர மாணவர்கள், குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் என அனைவரும் பயனடையும் வகையிலான பாலிசிகளை அறிமுகப்படுத்தவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் புற்றுநோய் மற்றும் எச்ஐவி பாதிப்புக்குள்ளானவர்களுக்கும் பிரத்யேக காப்பீடுகளை செயல்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இவை தவிர மருத்துவ காப்பீடு எடுப்பவர்கள் சலுகைகளை பெறுவதற்கான காத்திருப்பு காலமும் குறைக்கப்பட்டுள்ளது.
மருத்துவ காப்பீடு எடுப்பவர்கள் உடனடியாக எந்த சலுகைகளையும் பெற முடியாது. குறிப்பிட்ட காலம் வரை காத்திருக்க வேண்டும். இது ஒவ்வொரு காப்பீடுக்கும் வித்தியாசப்படும். இப்புதிய மாற்றங்களை இந்த ஏப்ரல் முதல் செயல்படுத்த இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய முயற்சி நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டெல்லி திஹார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிய மருந்துகள் வழங்காமல் அவரை கொல்ல சதி நடப்பதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரை சிறைக்குள் வைத்து கொலை செய்ய மிகப்பெரிய சதித்திட்டம் நடப்பதாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் அமைச்சருமான சௌரவ் பரத்வாஜ் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக நீரிழிவு நோயாளியான கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் மருந்து வழங்க சிறை நிர்வாகம் மறுப்பதாக ஆம் ஆத்மி கட்சி புகார் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனாவிற்கு அறிக்கை அனுப்பியுள்ள சிறை நிர்வாகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே அரவிந்த் கெஜ்ரிவால் இன்சுலின் எடுப்பதை நிறுத்திவிட்டதாக கூறியுள்ளது. மேலும் அவரது தனிப்பட்ட மருத்துவரின் ஆலோசனைப்படி உரிய மாத்திரைகள் வழங்கப்படுவதாகவும் இன்சுலின் மறுக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது.